بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا. كتاب الله لا شيء سواه يهذبنا، العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، رسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள், மறுமை நாள் வரை இந்த தூய இஸ்லாத்திற்காக பாடுபடுகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருட்கடாட்சம் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய ஹுத்துபாவிற்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை பயந்து நடந்து கொள்ளுமாறும், அவனங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்குமாக நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இன்றைய ஹொத்துபாவினூடாக எங்களது வணக்க வழிபாடுகளில் நாமெல்லாம் பின்னடைவை அடைந்திருக்கிறோம், அல்லது வணக்க வழிபாடுகளிலே குறைபாடுகள் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, இந்த வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவு ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் இன்றைய ஹொத்துபாவினூடாக ஆராய இருக்கின்றோம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இந்த காரணங்களை தெரிவதற்கு முன்பதாக சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா எங்களை அழைத்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஊ குதுவாத்திஷ்ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வு முபீன். அல்லாஹு தஆலா
ஈமான் கொண்டவர்களே என்று எங்களை அழைத்து சொல்லுகிறான். நீங்கள் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபியு குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனம் தெளிவாக ஒரு உண்மையை சொல்லுகிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனது இரண்டு பாதங்களும் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும். ஒரு கால் இஸ்லாத்திலும் இன்னொரு கால் ஷிர்கிலும் இருக்கக்கூடாது. ஒரு கால் இஸ்லாத்திலும் இன்னொரு கால் குஃப்ரிலும் இருக்கக்கூடாது. ஒரு கால் இஸ்லாத்திலும் இன்னொரு கால் பிதாத்திலும் இருக்கக்கூடாது. முழுமையாக காஃபா என்ற சொல்லை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே நீங்கள் பரிபூர்ணமாக முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று எங்களை அல்லாஹு தஆலா அழைத்து சொல்லுகிறான் என்றால், எங்களது ஈமானில் நாங்கள் ஏற்றிருக்கின்ற இஸ்லாத்தில் பரிபூர்ணம் இல்லை என்றால் நாங்கள் முழுமையான முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை தெளிவாக சொன்ன நாங்கள் அந்த கொள்கையின் பிரகாரம் முழுமையாக நாங்கள் இஸ்லாத்திலே நுழைந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை மொழிந்த நாங்கள் எங்களது நாவோடு அந்த களிமா மாத்திரம் நின்று விடாமல் அந்த களிமாவை நாங்கள் உள்ளத்தால் மொழிய வேண்டும். அந்த களிமா, அந்த கொள்கை எப்போது எங்களது உள்ளத்தால் மொழியப்படுகிறதோ முழுமையான இஸ்லாத்தில் எங்களால் பிரவேசிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்லித்தருகின்ற சில உண்மைகளை பாருங்கள். அல் குர்ஆன் எங்களை நோக்கி சொல்லித்தருகின்ற சில அடிப்படைகளை பாருங்கள். தௌஹீதின் பிரிக்க முடியாத அம்சங்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா நாங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான் என்றால், அந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகி அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் சகோதரர்களே. அப்படி என்றால் நாங்கள் அந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ள வேண்டும். அந்த மார்க்கத்திலே ஒருவன் முழுமையாக நுழைய வேண்டும் என்றால் எங்களை நோக்கி அல் குர்ஆன் சொல்லுகிறது, குல், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அல்லாஹு தஆலா சொன்னான், நபியே சொல்லுவீராக, இன்ன சலாத்தி வநுஸ்கி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த கொள்கை பிரகடனத்தை ஒரு முஸ்லீம் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, நபியே கூறுவீராக என்று சொன்னால்தான், இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, வனுஸ்கி நான் அறுத்து பலியிடுகின்ற அந்த செயற்பாடுகள், வமஹ்யாய வமமாதி இந்த உலகத்திலே நான் உயிர் வாழ்வது, வமமாதி நான் மரணிப்பது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த அத்தனையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியதாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்ற இந்த கொள்கை பிரகடனத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேனா, அந்த வாழ்வு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நான் மரணிக்கிறேனா, அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அடிப்படையில் எங்களது மரணம் அமைய வேண்டும். நான் தொழுகிறேனா, மக்களுக்காக எனது தொழுகை இருந்துவிடக்கூடாது. நான் அறுத்து பலியிடுகின்றேனா, மக்கள் என்னை கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களது செயற்பாடுகள் இருந்துவிடக்கூடாது. அத்தனை அம்சங்களும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கொள்கை பிரகடனத்தில் ஒரு முஸ்லீம் தெளிவாக இருக்கின்ற போது அவனால் முழுமையாக இந்த தீனுல் இஸ்லாத்திலே நுழைந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த முஸ்லிமை பொறுத்தவரையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் அல்லாஹ்வை நோக்கி நிற்க வேண்டும். அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வையே நோக்கி நிற்க வேண்டும். அல்லாஹ்வையே அவன் பெருமைப்படுத்த வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, ரமலான் எங்களை வந்தது. ரமலானை நாங்கள் வரவேற்று அந்த ரமலானில் பிரவேசித்தோம். அந்த ரமலானை வணக்க வழிபாடுகளால் நாங்கள் அலங்கரித்தோம் சகோதரர்களே. சவ்வால் புரை தென்பட்டது, நாங்கள் பெருநாளை கொண்டாடினோம். ரமலானுக்கு விடை கொடுத்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானிலே பெற்ற பயிற்சிகள் எங்கே? ரமலான் கற்றுத்தந்த பாடங்கள் எங்கே? அந்த ரமலானிலே சாதாரணமாக எமது பள்ளி வாசல்கள் நிரம்பி வழிந்தன அல்லவா சகோதரர்களே. இப்போதெல்லாம் இந்த பள்ளி வாசல்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன என்றால் அந்த ரமலான் உயிரோட்டமான ரமலானாக நாங்கள் கழிக்கவில்லை. அந்த ரமலான் எங்களிடத்திலே பயிற்சியையும் பக்குவத்தையும் பண்பாட்டையும் அந்த ரமலான் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் பொருள். அன்புக்குரிய சகோதரர்களே, புற காரணிகளால் எல்லோரும் பள்ளிக்கு செல்லுகிறார்கள், நானும் செல்லுகிறேன் என்ற அந்த சிந்தனையோடு வந்தோமே தவிர உள்ளத்தால் ஆன்மீக ரீதியாக மானசீகமாக நாங்கள் புரிந்து எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் பொருள்.
அப்படி பக்குவப்படுத்தியிருந்தோம் என்றால், அந்த ரமலானை உயிரோட்டமுள்ளதாக நாங்கள் கழித்திருந்தோம் என்றால், அந்த ரமலானை அல்லாஹ்வை பயந்து எங்களது உள்ளத்தோடு அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் பிணைத்திருந்தோம் என்றால், அந்த தாக்கம் இந்த ஷவ்வாலிலும் ஏற்பட்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் அந்த பெருநாள் தினத்திலே தக்பீர் மொழிந்தோமே, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், எனது குடும்பத்தாரை விட, எனது சொத்து செல்வங்களை விட, நான் சம்பாதிக்கின்ற எனது அந்த பொருளாதாரம் தொழில் என்பவைகளை எல்லாம் விட அல்லாஹ் பெரியவன் என்று பெருநாள் தினத்திலே நாங்கள் முழங்கினோம் அல்லவா சகோதரர்களே? எங்கே அந்த முழக்கங்கள்? அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையிலே மாத்திரம்தான் நாங்கள் கூறுகிறோமா? தொழுகைக்கு வெளியேயும் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தை பெருநாள் தினத்திலே நாங்கள் சொன்னோம் அல்லவா சகோதரர்களே? எங்கே அந்த அல்லாஹ் அக்பர்? அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானிலும் அந்த பெருநாளிலும் அல்லாஹ்வை எப்படி நாங்கள் துதித்து பெருமைப்படுத்தினோமோ, அந்த பெருமைப்படுத்தலும் துதிப்பும் ரமலான் அல்லாத காலங்களிலும் எங்களிடத்திலே வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னடைவு எங்களிடத்திலே ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் பின்னோக்கி செல்கிறோம்? இந்த பின்னடைவுக்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் இனங்கான கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் வகால ரப்புக்கும் உதவுனியும், உங்களுடைய ரப்பு சொல்லுகிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனவே ஒரு முஸ்லிம் முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து கொள்ள வேண்டிய ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் அல்லாஹ்வை நோக்கி நிற்க வேண்டும். அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதா? அவனுக்கு வறுமை ஏற்படுகிறதா? இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகிறானா? அவன் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அவன் அல்லாஹ்வை நோக்கி நிற்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஉனி, என்னை அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களது அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த கொள்கையோடு, இந்த நிலைப்பாட்டோடு அவன் தெளிவாக வாழ வேண்டும் என்ற அடிப்படைகளை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இனில் ஹுக்மு இல்லா லில்லா, அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கம் இதுதான் என்று ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அல்லது ஒரு சட்டத்தை வகுத்துவிட்டால் அந்த சட்டத்தை தாண்டுகின்ற அதிகாரம் எந்த மனிதனுக்கும் கிடையாது என்ற கொள்கையிலும் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது பெரும்பான்மை சமூகத்தால் தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியோர்களால் தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுதான் மார்க்கம், இதுதான் தீர்ப்பு, இதுதான் சட்டம் என்று எங்களுக்கு ஒன்றை வகுத்து தந்துவிட்டால் அதனோடு நின்று கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. இனில் ஹுக்மு இல்லா லில்லா, அதிகாரங்கள் சட்டங்கள் வகுக்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிபந்தனைகளோடு, இந்த சட்டங்களோடு, இந்த அடிப்படைகளோடு ஒருவன் முழுமையாக இஸ்லாத்திலே நுழைய முடியும். இவைகளை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த அடிப்படைகளை நாங்கள் விளங்கிக் கொண்டு இந்த அடிப்படைகளோடு இப்போது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகளில், எங்களது வணக்க வழிபாடுகளிலே குறைவுகள் ஏற்பட்டதற்கான அல்லது பின்னடைவுகள் ஏற்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இஸ்லாம் பற்றிய அறிவின்மை. முதலாவதாக எங்களால் சொல்ல முடிகின்ற செய்தி, இஸ்லாம் பற்றிய தெளிவில்லை, இஸ்லாம் பற்றிய அறிவின்மை என்பதைத்தான் சொல்ல முடிகின்றது. பாருங்கள் சகோதரர்களே, இந்த மனித சமூகத்தை நோக்கி அல்லாஹு தஆலா முதல் முதலாக சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? குடும்ப விவகாரங்களை பற்றி சொல்லவில்லை, தொழில் துறவுகளை பற்றி சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற செய்தி, படிப்பீராக, இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, சிந்திப்பீராக, ஆராய்ச்சி செய்வீராக. இப்படித்தான் மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா தூண்டுகின்றான். சகோதரர்களே, இந்த சிந்திப்புக்கும் இந்த தேடுதலுக்கும் வாசித்தலுக்கும் படிப்புக்கும் எங்களுக்கு இடையிலே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பண்பை, இந்த வசனத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதுதான் வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவு ஏற்பட்டதற்கான அடிப்படை காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இரண்டு இடங்களிலே அடிக்கடி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறான், இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக. ஆங்கிலத்திலே இந்த இக்ரா என்ற சொல்லை ரீட் என்று மொழிபெயர்ப்பதை விட ஸ்டடி என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் சகோதரர்களே. ரீட் என்றால் மேலோட்டமாக வாசித்தல், பத்திரிகை வாசித்தல், ரீடிங் நியூஸ் பேப்பர்.
ஸ்டடி என்றால் ஆழமாக படித்தல் ஆழமாக வாசித்தலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த இக்ரா என்ற சொல் பொருள் உணர்ந்து சிந்தித்து விளங்கி வாசிப்பதை அல்லாஹு தஆலா கூறுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அறிவை நாங்கள் பெறுவது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது பாருங்கள் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகத்தை பாருங்கள் எவ்வளவு சிரமத்தோடு எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்த அந்த சமூகத்தை சிந்தித்து பாருங்கள் இந்த அறிவுத்துறைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை எண்ணி பாருங்கள் சகோதரர்களே ஆனால் அவ்வளவு சிரமப்பட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டும் இந்த ஹதீஸையும் குர்ஆனையும் படிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் வாழுகின்ற நாங்கள் வசிக்கின்ற இந்த சூழலை பாருங்கள் அதிகமாக படிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இன்டர்நெட்டை திறந்தால் தேவையான தகவல்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது பத்திரிகைகள் மாதாந்த சஞ்சிகைகளை எடுத்துக்கொண்டால் வீட்டிலோ அல்லது பயணத்திலோ எந்த இடத்திலும் இருந்து கொண்டு மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறோம் சகோதரர்களே தேவையான தலைப்புகளிலே சீடிகள் பயான் சீடிகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறது சகோதரர்களே ஆனால் சஹாபிய சமூகத்தை பாருங்கள் சகோதரர்களே ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அடைந்த கஷ்டங்களை எண்ணி பாருங்கள் சகோதரர்களே மதீனாவிலே அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை யார் மறைக்கிறானோ மறைப்பவனின் குறையை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே மறைப்பான் என்ற ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது இந்த ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸை மதீனாவிலே யாரெல்லாம் தெரிந்திருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கிறார்கள் யாருமே இந்த ஹதீஸை தெரிந்திருக்கவில்லை மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு செல்கிறார்கள் மக்காவிலே இந்த ஹதீஸை தெரிந்தவர்கள் யாராவது உண்டா என்று தேடி பார்க்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது மிஸ்ருக்கு செல்லுங்கள் அங்கே உக்பத் இப்னு ஆமிர் என்ற ஒரு நபி தோழர் இருக்கிறார் அவர் நிச்சயமாக இப்படியான ஹதீஸ்களை தெரிந்து வைத்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் சகோதரர்களே இந்த ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் எகிப்துக்கு செல்கிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு வசதிகளோடு எவ்வளவு அழகான வழிகாட்டல்களோடு வாழ வேண்டிய நாங்கள் எல்லாவற்றையும் தூக்கி புறக்கணித்து விட்டு தூய இஸ்லாத்தை படிக்க நாங்கள் தவறிவிடுகிறோம் ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சஹாபிய சமூகம் கையாண்ட வழிமுறைகளை பாருங்கள் சகோதரர்களே உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் அவாலி என்ற இடத்திலே இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவாலி என்ற அந்த பகுதியிலே இருந்து ஒவ்வொரு நாளும் மஸ்ஜித் நபவிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாடங்களை படித்து செல்வது கஷ்டமாக இருந்தது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்றைய காலத்தை போல லைட் வசதிகள் அன்றைய காலத்திலே இருக்கவில்லை விசஜந்துகள் நிறைந்த பகுதி அவாலி என்ற பகுதி கரணு முரடான கற்களும் உட்களும் நிறைந்த ஒரு பகுதி என்ன செய்கிறார்கள் தெரியுமா தனது அண்டை வீட்டார் ஒருவரோடு பேசிக் கொள்கிறார் இன்றைய தினம் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று அவர்கள் கற்றுத்தந்தவைகளை படித்து வந்து உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் நாளைய தினம் நீங்கள் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் எதை படித்து தந்தார்களோ அதை படித்து விட்டு எனக்கு வந்து கற்றுத்தாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்து முறை வண்ணமாக அந்த நாளை மாற்றிக் கொள்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை தூய்மையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபிய சமூகம் எவ்வளவு அக்கறை செலுத்தினார்கள் எங்களை போன்று திருமணம் முடித்தவர்கள் எங்களை போன்று பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தவர்கள் எங்களை போன்று தொழில் துறவுகளிலே ஈடுபட்டவர்கள் நாங்கள் சொல்லுகின்ற சாட்டு போக்கு இதுதான் இதற்கு பின்னால் எப்படி படிப்பது பிள்ளை குட்டிகளை பெற்றுவிட்டோம் அவர்களை வளர்க்க வேண்டும் அவர்களுக்காக உழைக்க வேண்டும் படிக்க நேரம் இல்லை என்று நாங்கள் சாட்டு போக்கு சொல்கிறோமே அன்புக்குரிய தோழர்களே இந்த இதே நிலைப்பாட்டிலே தான் அந்த நபி தோழர்களும் வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த மார்க்கத்தை தேடுவதில்லை அவர்கள் கொண்டிருந்த ஆசையை பாருங்கள் சகோதரர்களே இந்த மார்க்கத்தை தெளிவாக நாங்கள் படிக்காமல் அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தந்த இந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் உரிய வடிவத்திலே நாங்கள் படிக்காததன் விளைவுதான் தேடாததன் விளைவுதான் சிந்திக்காததன் விளைவுதான் மார்க்கத்திலே நாங்கள் பின்னடைவை ஏற்படுத்த இபாதத்து வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது எங்களிடத்தில் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களும் காண்பித்து தந்த அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே நாங்கள் மார்க்கத்தை தேட வேண்டும், படிக்க வேண்டும். அந்த வசனங்கள் அப்படி தேடுதல் படித்தல் எங்களது உள்ளத்திலே ஆழமான ஈமானை ஏற்படுத்தும், வணக்க வழிபாடுகளிலே அது ஆன்மீகத்தை ஏற்படுத்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை முதலாவது அடிப்படையாக சொல்ல முடிகின்றது. வணக்க வழிபாடுகளில் நாங்கள் எங்களிடத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால், நாங்கள் பின்னடைவை அடைந்திருக்கிறோம் என்றால் இதை அடிப்படை காரணமாக சொல்ல முடிகின்றது. அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு காரணத்தை பாருங்கள். கண்மூடித்தனமாக நாங்கள் பின்பற்றுவது, மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளில் நாங்கள் பின்னடைவை ஏற்படுத்தியதற்கான எங்களிடத்திலே பின்னடைவுகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கண்மூடித்தனமாக நாங்கள் மனித சமூகத்தை பின்பற்றுதல். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு விசுவாசமான, எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆலிம் அல்லது ஒரு அறிஞர் ஒரு சட்ட தீர்ப்பை சொல்லிவிட்டார் என்றால் அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வது, இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாரா என்று நாங்கள் சிந்திக்க தவறிவிடுகிறோம், சிந்திக்கிறோம் இல்லை. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனை போக்கு, இப்படியான இந்த எண்ணம் கண்மூடித்தனமாக பின்பற்றுதலை குறிக்கிறது. யார் சொன்னாலும், எந்த அறிஞர்கள் சொன்னாலும், சொல்லப்படுகின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாரா, அல்லாஹு தாலா சொல்லித்தந்திருக்கிறானா என்று நாங்கள் சிந்திக்க தவறிவிடுகின்றோம். பாருங்கள் சகோதரர்களே, சஹாபிய சமூகத்தில் ஏற்பட்ட சில வரலாற்று செய்திகளை சொல்லி காட்டுகிறேன். எவ்வளவு தூரம் அந்த நபித்தோழர்களது கூற்றுக்களை கூட தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னாரா என்று சிந்தித்த அந்த வரலாறுகளை பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு சஹாபி பயணம் செய்கிறார். இந்த இருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது மக்ரிப் தொழுகைக்கான நேரம் வருகிறது. மக்ரிப் தொழுகைக்கு முன்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு ரகாத்துக்களை தொழுகிறார்கள். அப்போது இந்த தாபி பார்க்கிறார், இவர் இரண்டு ரகாத்துக்களை தொழுகிறார், இதுவரை நான் தொழவில்லை, அவருக்கு புதிதாக இருக்கிறது, எனவே ஒரு நபித்தோழர் செய்கிறார் என்பதற்காக அவர் செய்யவில்லை. அந்த தாபி என்ன கேட்கிறார் தெரியுமா? அக்கான ரசூலுல்லா எஃபாலு தாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்தார்களா? ஒரு தாபி கேட்கிறார், ஒரு சஹாபி நபித்தோழர் செய்கிறார் என்று கூட பார்க்கவில்லை, அக்கான ரசூலுல்லா எஃபாலு தாலிக், எப்படி கேட்கிறார்? நீங்கள் தொழுகிறீர்களே, இதை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாரா, செய்தாரா என்று கேட்கிறார்கள். அப்போது இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இந்த தொழுகையை தொழுதேன், அவர்கள் என்னை தடை செய்யவில்லை, அவர்கள் அங்கீகரித்தார்கள். தக்ரீர், அங்கீகாரம் என்ற அடிப்படையில் இது ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் ஆயிற்று, அவர் செய்கிறார் என்பதற்காக செய்யவில்லை, கண்மூடித்தனமாக அந்த நபித்தோழரை பின்பற்றவில்லை, அது நபித்தோழராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்தார்களா என்று அந்த தாபி கேட்கின்றதை பார்க்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் சிந்திக்க கூடாதா? எனவே இப்படி கண்மூடித்தனமாக நாங்கள் பின்பற்றுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கம் என்று எதை அறிமுகப்படுத்தி தந்தார்களோ, சொல்லி தந்தார்களோ, அதனோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். பாருங்கள் சகோதரர்களை, இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, பாக பிரிவினை, சொத்து பங்கீட்டு பிரச்சனை வருகிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர், தலை சிறந்த மூத்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரிடத்தில் இந்த பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? ஒருவர் மரணித்து விடுகிறார், அவர் மரணிக்கின்ற போது அவருக்கு ஒரு மகள், ஒரு பின்துல் இபுன், மகனுடைய மகள், ஒரு சகோதரி உஹ்த், இந்த மூவருக்கும் அவருடைய சொத்து பங்கிடப்பட வேண்டும். ஒருவர் மரணிக்கிறார், அந்த ஜனாசாவுடைய சொத்துக்கள் இந்த மூவருக்குமாக பங்கிடப்பட வேண்டும். எப்படி பங்கிடுவது என்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போது பாருங்கள், இந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த பாக பிரிவினையை, சொத்து பங்கிட்டு எப்படி செய்கிறார்கள் தெரியுமா? பின்ஸ், மகளுக்கு அரைவாசியை கொடுக்கிறார்கள். பின்துல் இபுன், மகனுடைய மகளுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை, உஹ்த், சகோதரிக்கு அரைவாசியை கொடுக்கிறார்கள்.
மகளுக்கு அரைவாசியையும் சகோதரிக்கு அரைவாசியையுமாக கொடுத்துவிட்டு மகனுடைய மகளுக்கு எதையுமே கொடுக்கவில்லை. இப்படி கொடுத்து பங்கிட்டு விட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வாத்து இப்னு மசூத், நீங்கள் இப்னு மசூதரத்திலே சென்றாலும் ஃபயுதாபியானி, அவர் என்னைத்தான் பின்பற்றுவார், நான் சொன்ன அந்த தீர்ப்பைத்தான் சொல்லுவார், நான் இந்த சொத்து பங்கீட்டில் எதை செய்தேனோ அதைத்தான் அவரும் செய்வார் என்று அபு மூசா அஷ்ஷாரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, இந்த நபித்தோழர் சொத்துக்களை இப்படியாக பங்கிட்டு விட்டு என்ன சொல்கிறார்? மிகவும் தலைசிறந்த அந்த சஹாபி இப்னு மசூதரத்திலே நீங்கள் சென்றாலும் அவரும் இதைத்தான் சொல்ல போகிறார் என்று சொல்கிறார்கள். இப்போது இந்த தீர்ப்பிலே திருப்தி காணாதவர்கள், திருப்தி காணாமல் இதே இந்த பிரச்சனை இப்போது இப்னு மசூத் ரலியல்லாஹுவிடத்திலே செல்கிறது. அவரிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள், இப்படியாக சகோதரிக்கு அரைவாசி பங்கையும் மகளுக்கு அரைவாசி பங்கையும் கொடுத்து விடுகிறார்கள், மகனுடைய மகளுக்கு எதையுமே கொடுத்து விடவில்லை, எந்த பங்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் இப்னு மசூதிரத்திலே சென்றாலும் இதைத்தான் சொல்லுவார் செய்வார் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது இந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். ஃபக்கத் லலல்து இதன், அவர் அப்படி சொன்னாரா? நான் அப்படி செய்தால் நான் வழிகட்டு விட்டேன். ஒமா அனமினல் முஹ்தீன், நான் நேரான வழியை பெற்றவர்களில் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அக்லீ பிஹி, நான் அதிலே தீர்ப்பு வழங்குகிறேன். பிமா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பிரச்சினைக்கான தீர்வை, இந்த சொத்து பங்கீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பங்கிட்டார்களோ அப்படித்தான் நான் பங்கிடுவேன். அபு மூசா அல் அஷ்அரி சொன்னது போல, அவர் செய்தது போல நான் செய்ய மாட்டேன் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி சொல்லிவிட்டு பின்ஸ் அந்த மகளுக்கு அரைவாசியை பங்கை கொடுக்கிறார்கள், மகனுடைய மகளுக்கு ஆறில் ஒரு பங்கை கொடுக்கிறார்கள், மீதமாக உள்ளதை அந்த ஜனாசாவுடைய சகோதரிக்கு கொடுத்து விடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி அழகாக ஒரு செய்தி ஒரு விடயத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு நபித்தோழர் சொன்னாலும் கூட இந்த அபு மூசா அல் அஷ்அரி இப்படி தீர்ப்பளித்து விட்டு நீங்கள் இப்னு மசூதிரத்திலே சென்றாலும் நான் எதை சொன்னேனோ, நான் என்ன தீர்ப்பை வழங்கினேனோ அதே அந்த தீர்ப்பை தான் அவரும் வழங்குவார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள்? அவர் சொன்னது போல, அந்த அபு மூசா அல் அஷ்அரி செய்தது போல நான் செய்திருந்தால் நான் வழிகட்டு விட்டேன், நான் நேர்வழி பெற்றவனாக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இதில் எப்படி தீர்ப்பளித்தார்களோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே தீர்ப்பளிக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் கண்மூடித்தனமாக நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றிவிடக்கூடாது. எங்களுக்கு நெருக்கமான எந்த அறிஞராவது சொல்லிவிட்டால் இவர் சொன்னது சரி என்று நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றிவிடக்கூடாது. யாராக இருந்தாலும் எவர் சொன்னாலும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாரா, அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறானா என்று சிந்திக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். பாருங்கள், அந்த தாபி எப்படி கேட்டார், அக்கான ரசூலுல்லாஹி ஃபாலு தாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்தார்களா? இந்த கேள்வி எங்களுக்கு முன்னால் வர வேண்டும். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அதிலே யாராவது அறிஞர்கள் உலமாக்கள் தீர்ப்பு வழங்குகின்ற போது இந்த கேள்வி அந்த அனஸ் இப்னு மாலிக்கை பார்த்து அந்த தாபி கேட்டாரே, அக்கான ரசூலுல்லாஹி ஃபாலு தாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்தார்களா என்று கேட்டார்கள் அல்லவா, அந்த கேள்வி எங்களுக்கு முன்னால் வர வேண்டும். சகோதரர்களே, இந்த கேள்வி இந்த சிந்தனை எங்களிடத்தில் எப்போது வருகிறதோ அப்போதுதான் இந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு ஆர்வம் பிறக்கும். அல்லது நாங்களும் யாரையாவது எங்களுக்கு விருப்பமான எங்களுக்கு நேசத்துக்குரிய ஒரு சாதாரண ஒரு மனிதரைத்தான், பெரும்பான்மை சமூகத்தைத்தான், அல்லது யாராவது ஒரு அறிஞரைத்தான் நாங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இதிலே ஒரு முஸ்லிம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அவன் ரசூல் அவன் தூதரும் மார்க்கம் என்று எதை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதனை தேடி படிக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும். இதை தேடி படிக்காமல் இதை ஆய்வு செய்ய முற்படாமல் இருப்பதனால் தான் வணக்க வழிபாடுகளிலே பொடுபோக்கு, வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவு, அசட்டைத்தனை நாங்கள் காட்டுகின்ற ஒரு நிலைமை எங்களிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகளை காட்டி தந்திருக்கிறதை பார்க்கின்றோம். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகளில் பின்னடைவு ஏற்பட்டதற்கான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணம், அல்லாஹ்விடத்திலும் அவன் தூதரிடத்திலும் அதிகமான அன்பு நாங்கள் வைப்பதில்லை. அல்லாஹ்வும் அவன் தூதரும் நேசத்துக்குரியவர்களாக மாறுவதில்லை. எப்போது இந்த இருவரும் அன்புக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக மாறுகிறார்களோ அப்போது நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் கொள்ளுவோம். ஒருபோதும் பின்னடைவு எங்களிடத்தில் ஏற்படாது. வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் எப்போதுமே குறை வைக்க மாட்டோம். சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவன் தூதரும் இந்த உலகத்தில் விசுவாசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், சாதாரணமாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் உலகத்திலே எதையெல்லாம் நேசிப்பானோ, உலகத்தில் அவன் எதையெல்லாம் ஆசை வைப்பானோ அதனை அப்படியே பட்டியல் போட்டு காட்டிவிட்டு சொல்லுகிறான், இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் அவன் தூதரும் அவன் பாதையிலே போராடுகின்ற அந்த ஜிஹாதும் நீங்கள் விருப்பத்துக்குரியதாக எடுக்காதவரை, தெரிவு செய்யாதவரை அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரடியாக அல்லாஹு தஆலா சொல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு விசுவாசமானவர்களாக நாங்கள் தெரிவு செய்கின்றோமோ அதனை அப்படியே பட்டியல் போட்டு காட்டுகிறான். குல் நபியை சொல்லுவீராக, இங்கான ஆபாவுக்கும் உங்களது பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் உலகத்தில், வாபுனாவுக்கும் உங்களது பிள்ளைகள் உலகத்திலே நாங்கள் விரும்பி வளர்க்கின்ற சந்தோஷப்படுகின்ற கொஞ்சி விளையாடுகின்றவர்கள், வைஹ்வானுக்கும் உங்களது சகோதரர்கள், வஸ்வாஜுக்கும் உங்களது கணவன்மார்கள், வாஷீரத்திற்கும் உங்களது குடும்பத்தவர்கள், வாம்வாலு நிக்தரஃப்து முகா நீங்கள் சம்பாதிக்கின்ற சொத்து செல்வங்கள், ஒத்திஜாரத்தன் தக்ஷவுன கசாதகா நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்ற உங்களது வியாபாரங்கள், ஓ மசாக்கினன் தரலவுனகா நீங்கள் சந்தோஷமாக திருப்பொருத்தத்தோடு கட்டி குடியிருக்கின்ற அந்த இல்லங்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலி அல்லாவை விட அவன் தூதரை விட, ஒ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லா அல்லாவுடைய பாதையிலே போராடுவதை விட விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டால், பாருங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எவற்றையெல்லாம் நேசிக்கின்றோமோ, எவையெல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு விருப்பத்துக்குரிய பொருளாக இருக்கிறதோ அதனையெல்லாம் அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு காட்டிவிட்டு, இவையெல்லாம் அல்லாவை விட உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக மாறினால், அவன் தூதரை விட உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக மாறினால், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட இவையெல்லாம் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக மாறினால், ஃபத்ரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அன்பும் ஆசையும் எங்களிடத்திலே வர வேண்டும். எனது குடும்பத்தை விட அல்லாஹ் பெரியவன் என்ற அந்த ஆசை, ஆர்வம், விருப்பம் உள்ளத்திலே வருகின்ற போது நாங்கள் குடும்பத்தோடு எவ்வளவுதான் சொகுசாக சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹு அக்பர் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது குடும்பத்தை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வை துதிப்பதற்காக பள்ளிவாசலை நோக்கி ஓடி வருவோம். அல்லாஹ்வுடைய தூதரையும் அதே போல நாங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி இந்த உலக விவகாரங்களில் உலகத்தில் எவற்றையெல்லாம் நாங்கள் சாதாரணமாக நேசிக்கிறோமோ எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு காட்டி, இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் அவன் தூதரும் அவன் பாதையிலே போராடுகின்ற அந்த போராட்டமும் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக மாறாதவரை அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் நாங்கள் பின்னடைவு எங்களிடத்தில் ஏற்படுகிறது என்றால் அந்த பின்னடைவுக்கான அடிப்படை காரணங்களில் இதுவும் ஒன்று, அல்லாஹ்வை பற்றி விருப்பம் வருவதில்லை, அவன் தூதரை பற்றிய ஆசையும் அன்பும் எங்களிடத்திலே வருவதில்லை. இவற்றையெல்லாம் விட எங்களது சொத்து செல்வங்கள், எங்கள் சொத்து செல்வங்களிலே ஆசை வைக்கின்றோம், எங்களது தொழில் துறவுகளிலே ஆசை வைக்கின்றோம், எங்களது குடும்பத்திலே நாங்கள் ஆசை வைக்கின்றோம். இந்த ஆசைகள் அதிகரிக்கின்ற போது அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் நாங்கள் தூரமாகி விடுகின்றோம். பாருங்கள் சகோதரர்களே, சஹாபிய சமூகத்து வரலாறுகளை எடுத்து பாருங்கள். நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வரலாற்றை பார்க்கின்றோம். உகத் யுத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பல்லுடைக்கப்பட்டு கன்னத்திலே காயம் ஏற்படுத்தப்பட்டு இரத்தம் வடிந்த அந்த யுத்தம்,
முஸ்லிம்களுக்கு ஒரு வகையிலே தோல்வியை சந்தித்த ஒரு யுத்தம். முஸ்லிம்கள் அந்த யுத்தத்தை விட்டு வெறுண்டோடிய ஒரு சந்தர்ப்பம். பயங்கரமான அந்த ஒரு கட்டத்தில் நுசைபா பின்த் காபு ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் களத்திலே குதித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னும் பின்னுமாக நின்று அவர்களை நோக்கி வருகின்ற அம்புகளை எல்லாம் தனது உடம்பை கேடயமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த வரலாற்றை நாங்கள் படிக்கவில்லையா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வைத்திருந்த அன்பு, அவர்கள் உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தான் மரணித்தாலும் பரவாயில்லை, எனது உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரது உயிரை நான் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்ற வகையிலே அன்பு வைத்தார்கள். தனது உடலை உடம்பை அப்படியே கேடயமாக பயன்படுத்தி முன்னும் பின்னும் நின்று உஹத் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பெண்மணி பாதுகாத்தாள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படி அந்த சஹாபிய சமூகத்து வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். ஹுனைன் போரை பாருங்கள். ஹுனைன் யுத்தம் முடிவடைந்து அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு பங்கிடுகிறார்கள். அன்சாரின்களுக்கு கொடுக்கவில்லை. அன்சாரின்களிடத்திலே சலசலப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று கதை பரவுகிறது. அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் முஹாஜிரீன்களிடத்திலே கொடுத்துவிட்டு அவர்களுக்கிடையிலே பங்கிட்டு விட்டு அன்சாரின்களின் பக்கம் வருகிறார்கள். அன்சாரின்களே, எல்லாவற்றையும் இழந்து வந்த அந்த முஹாஜிரீன்களுக்கு இந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் நான் பங்கிட்டு விட்டேன். இவர்களது உள்ளத்திலே ஒரு வகையான ஊசலாட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் அநீதமாக நடந்து கொண்டார் என்ற ஒரு வகையான பரபரப்பான கதை. அன்சாரின்களை அழைத்து சொல்லுகிறார்கள், அன்சாரின்களே இந்த கனிமத்து பொருட்கள் உங்களுக்கு தேவையா அல்லது அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அன்சாரின்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், அந்த சொத்துக்கள் எங்களுக்கு தேவையில்லை, அந்த சொத்துக்கள் எங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களே எங்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த அன்சாரியன்கள் தனது அன்பை அப்படியே வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு நேசம் வைத்திருந்தார்கள் அந்த சஹாபிய சமூகம். இதைத்தான் அல்லாஹு தாலா நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக சொல்லி காட்டுகின்றான். எங்களது சொத்து செல்வங்களை விட, எங்களது குடும்பத்தாரை விட, எங்களது உறவுகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் அவன் தூதரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதும் விருப்பத்துக்குரியதாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே மாற வேண்டும். அதை சஹாபிய சமூகம் அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல பாருங்கள், பத்ர் யுத்தத்திலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சவ்வுகளை அணிவகுக்கிறார்கள். யுத்தத்திற்காக அந்த நபித்தோழர்களை எல்லாம் அணிவகுத்தில் நிறுத்துகிறார்கள். யுத்தம் ஆரம்பமாக போகிறது. அதற்கு முன்பதாக அவர்கள் நபித்தோழர்கள் எல்லோரையும் சவ்வுகளிலே அணிவகுத்து நிற்க செய்கிறார்கள். அணிவகுக்கின்ற போது தனது கையிலே ஒரு கம்பை வைத்திருந்தார்கள். அந்த கம்பினூடாக சவுதாபின் கசியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபித்தோழரது வயிற்றிலே குத்தி நேராக நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த நபித்தோழர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யார் ரசூல் அல்லாஹ், நீங்கள் அநீதமாக நடந்து கொண்டீர்கள், நீங்கள் என்னோட அநியாயமாக நடந்து கொண்டீர்கள், என்னை தாக்கிவிட்டீர்கள், நான் அதற்கு பதிலாக பழி வாங்க வேண்டும் உங்களை என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படியான ஒரு கட்டம்! பத்ர் யுத்தம் நடைபெற போகின்ற ஒரு சந்தர்ப்பம். சஹாபாக்கள் கொதித்தெழுகிறார்கள். இவரை ஒரு வகையாக பார்க்கிறார்கள், இவர் என்ன சொல்லுகிறார் என்று. அப்போது கையிலே இருந்த அந்த கம்பை இந்த சவுதா இப்னு கஸ்யா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கையிலே கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் தாக்கிக் கொள்ளுங்கள் என்ன என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த கம்பை கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நபித்தோழர் என்ன சொல்லுகிறார்? யார் ரசூல் அல்லாஹ், உங்களது ஆடையை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது ஆடையை அகற்றுகிறார்கள். அப்படியே கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார்கள் இந்த நபித்தோழர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சகோதரர்களே, அப்போது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சவுதாவே, நீங்கள் இப்படி செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். யார் ரசூல் அல்லாஹ், நிலைமை உங்களுக்கு அழகாக விளங்குகிறது. இந்த யுத்தத்தின் பின்
மீண்டும் உங்களை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். அதற்காக ஒரு முறை எனது உடல் உங்களது உடலோடு சங்கமிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அப்படியே கட்டி அணைத்து முத்தமிடுகின்ற வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படி இவ்வளவு தூரம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சஹாபிய சமூகம் அனுபவித்திருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வை நாங்கள் நேசித்திருக்கிறோம் என்றால், அந்த அன்பும் நேசமும் எங்களது உள்ளத்திலிருந்து வருகின்ற போது வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஒருபோதும் குறை வைக்க மாட்டோம், வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஒருபோதும் பின்னடைவை சந்திக்க மாட்டோம். ஆசையோடு அவர்கள் கற்றுத்தந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று சம்பவம், ஒரு நிகழ்வு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் வரையப்பட்ட அந்த சம்பவம். அப்போது பாருங்கள், எல்லா மூலை முடுக்குகளிலிருந்தும் முஸ்லிம்கள் கிளர்ந்தெழுந்தார்கள், கொதித்தெழுந்தார்கள் என்றால் இதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வைத்திருந்த அன்பு. இந்த அன்பு உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டது என்றால், உள்ளத்திலே இருந்து வருமானால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் அவர்கள் காண்பித்து தந்த வணக்க வழிபாடுகளை, அறிமுகப்படுத்தி தந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஒருபோதும் பின்னிக்க மாட்டோம். முறையாக அந்த வணக்க வழிபாடுகளில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல், பின்னடைவில்லாமல் ஆசையோடு நாங்கள் நிறைவேற்றுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விருப்பத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். எனவே ஆரம்பத்தில் நான் கூறிய அந்த அறிவு, அறிவை, இஸ்லாம் பற்றிய ஆழமான அறிவை நாங்கள் பெற வேண்டும். கண்மூடித்தனமாக நாங்கள் யாரையும் பின்பற்றி விடக்கூடாது. அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசைக்குரியவர்களாக, விருப்பத்துக்குரியவர்களாக, அன்புக்குரியவர்களாக எங்களிடத்திலே மாற வேண்டும். இந்த பண்புகள் எல்லாம் எங்களது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுமானால் சகோதரர்களே, நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஆழமாக ஆசையோடு இன்பத்தோடு நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவோம். எனவே எல்லாமல் அல்லாஹு தாலா அத்தகைய அந்த வணக்க வழிபாடுகளில் பின்னடைவுகள் இல்லாமல், அந்த வணக்க வழிபாடுகளில் குறைவுகள் இல்லாமல் ஆசையோடு நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் தந்திரல்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வபஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த வணக்க வழிபாடுகளில் ஆசையோடு அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால், நாங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த வணக்க வழிபாடுகளில் எந்த குறையுமே இல்லாமல், பின்னடைவு இல்லாமல் அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால், நாங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த வணக்க வழிபாடுகளுக்கான கூலிகளை மறுமையில் எதிர்பார்க்க வேண்டும். உலகத்திலே இதற்கான கூலியை எதிர்பார்ப்பது இந்த வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவுகள் ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அல் குர்ஆன் சொல்கிறது, வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் நிறைவேற்றுகின்ற உங்களது இந்த செயற்பாடுகளுக்கான கூலிகளை நாளை மறுமையிலே கண்டுகொள்ளுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகம் கூலி வழங்கப்படுகின்ற ஒரு இடமல்ல, இந்த உலகம் அமல் செய்கின்ற, இபாதத்து செய்கின்ற இடம். நாளை மறுமை நாள் இபாதத்துக்குரிய இடம் அல்ல, கூலி வழங்குகின்ற இடம் என்று அலி ரலியல்லாஹு சொன்னார்கள். ஃபைனல் யௌம அமலுன் லா ஹிசாப் வ கதன் ஹிசாபுன் லா அமல். இதை தெளிவாக ஒரு முஸ்லீம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன், சகாத்து கொடுக்கிறேன், எனது கஷ்டம் நீங்குகிறது இல்லையே, நான் கேட்கின்ற பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று மனிதன் நம்பிக்கை இழந்து போய்விடுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இந்த நம்பிக்கை இழந்து விடுவதும் நாங்கள் எங்களது வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவு நிலையிலே இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா சொல்வது போல, லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கான பிரதிபலனை காணவில்லையே, பிரதிபலன் கிடைக்கவில்லையே என்று ஒரு முஸ்லீம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. மாறாக
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கையேந்துகின்றோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கின்றோம், கேட்கின்ற இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதே என்று சில போது நாங்கள் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். இப்படி நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது கேட்டதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா வேறு ஒன்றை தருகின்றான். ஏதாவது ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படுகிறது, அந்த தேவை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது கேட்கின்றதை அல்லாஹு தஆலா தராமல் வேறு ஒன்றை தருகிறான். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இந்த மனிதன் இதை கேட்கிறான் என்றால் அதை விட அவனுக்கு வேறு ஒன்றை எதை கொடுக்க வேண்டும் என்று எங்களை விட அவன் நன்கறிந்தவன். எனவே அல்லாஹு தஆலா நாங்கள் கேட்பதை விட வேறு ஒன்றை தருகின்றான். அதே போல சொன்னார்கள், சில போது நாங்கள் கேட்பதை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தந்து விடுகின்றான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நான் கேட்கிறேன் கேட்கிறேன், எனக்கு எதுவுமே அல்லாஹு தஆலா தருவதாக இல்லை என்று நம்பிக்கை இழந்து வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் சோர்வு நிலையை அடைகின்றோம். இந்த சோர்வு நிலை அடையாமல் இருப்பதற்காக சொல்லுகிறேன், அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது கேட்பதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா வேறு ஒன்றை தருகின்றான். அல்லது நாங்கள் கேட்கின்ற போது கேட்டதை அல்லாஹு தஆலா தருகிறான். அல்லது இந்த பிரார்த்தனையினூடாக எங்களுக்கு ஏற்பட போகின்ற முசீபத்துகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். லா யுரத்துல் கதிர் இல்ல துஆ, இந்த துஆவை பொறுத்தவரையில் கதா கதிரை கூட மாற்றுகின்ற சக்தியை அல்லாஹு தஆலா துஆவுக்கு வைத்திருக்கின்றான். ஏற்பட போகின்ற ஆபத், ஏற்பட போகின்ற பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹு தஆலா அந்த பிரச்சனைகளை திசை திருப்பி விடுகின்றான். அதே போல அல்லாஹு தஆலா நாங்கள் கேட்கின்ற இந்த பிரார்த்தனையை மறுமைக்காக வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போல நாங்கள் ஒன்றை கேட்கின்ற போது கேட்டதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹு தஆலா தருகின்றான். இப்படி நான்கு வழிகளில் அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் என்றால் நான்கு வகைகளில் அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று கேட்டதை தருகிறான், அல்லது கேட்டதற்கு பதிலாக அதை விட அழகான ஒன்றை தருகிறான், அல்லது மறுமைக்காக அல்லாஹு தஆலா சேகரித்து வைத்து தருகிறான், அல்லது நாங்கள் ஒன்றை கேட்கின்ற போது அதனூடாக எங்களுக்கு ஏற்பட போகின்ற ஆபத்துக்கள் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கிறான் என்ற அந்த நிபந்தனைகளை அழகாக நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் நாமெல்லாம் பின்னடைவை அல்லது சோர்வு நிலையை அடைகிறோம் என்றால் அதற்குரிய இன்னொரு காரணம் இருக்கிறது தெரியுமா? அதுதான் உலக ஆசை. மறுமையை விட இந்த உலகத்தை நாங்கள் இலக்காக ஆசை வைப்பது, இந்த உலகம்தான் எங்களுக்கு தேவை என்பதற்காக ஓடியாடி நாங்கள் உழைக்கிறோம். உலகத்து உலக வாழ்வுக்காக நாங்கள் சம்பாதிக்கின்ற இந்த சம்பாத்தியத்தை விட நிரந்தரமான மறுமைக்காக நாங்கள் சம்பாதிக்கிறோமா என்றால் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நோக்கி குர்ஆன் சொல்லுகிறது, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் உலகத்தை மாத்திரம் அவன் கேட்கக்கூடாது, அவன் உலகத்தோடு மறுமையையும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக. இந்த இரண்டையும் கேட்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கற்றுத்தருகின்றான். மாறாக மறுமையை மறந்து உலகத்தை ஒருவன் கேட்கிறான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா, உலகத்திலே எனக்கு நல்லதை தருவாயாக என்று உலகத்திலே ஆசை வைக்கின்ற போது ஒமா அலகும் ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், மறுமையிலே எந்த கூலியும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லி தருவது போல ஒரு முஸ்லீம் உலகத்திலும் நல்லதை கேட்பதோடு மறுமையையும் அவன் கேட்க வேண்டும். இரண்டு உலகத்திற்காகவும் இம்மைக்கும் மறுமைக்காகவும் அவன் தேட வேண்டும். மறுமையை மறந்து உலக ஆசை எங்களிடத்திலே மிகைத்து விட்டால் நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே சோர்வடைவோம், வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் பின்னடைவோம், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எங்களிடத்தில் ஆதிக்கம் செலுத்திவிடும். பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வரலாற்றை பார்க்கின்றோம். ஒரு நபித்தோழர் ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்கிறார். அந்த ஆடையை ஆசையோடு வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள்.
தொழுகைக்காக ஒருமுறை அணிந்திருக்கின்ற போது அந்த ஆடையிலே உள்ள வேலைப்பாடுகள் டிசைன்கள் அந்த தொழுகையை விட்டும் அவர்களை திசை திருப்பியது. சொல்கிறார்கள், காதத் துல்ஹீனி ஆலாமுகா, அந்த ஆடையிலே போடப்பட்டிருந்த டிசைன்கள் என்னை அப்படியே பராக்காக்கியது, திசை திருப்பியது என்று சொல்லி அந்த ஆடை அப்படியே கலட்டி கொடுத்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அன்பு இந்த உலகத்திற்காக ஆசைப்பட்டார்கள். உலகத்திலே அன்பளிப்பு என்று கிடைக்கின்ற போது சந்தோஷமாக வாங்கி உடுத்தினார்கள். அது மறுமைக்கு தடையாக இருந்ததை கலட்டி வீசினார்கள். அதே போல இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனிதன் ஆசை கொண்டு விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலாவும் அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறதை பார்க்கின்றோம். ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை உங்களை மதிமயக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே நாங்கள் மூழ்கி விடக்கூடாது, அது ஏமாற்றக்கூடியது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், அது ஏமாற்றக்கூடிய அது அற்பமான ஒரு வாழ்க்கை என்று உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் மதிமயங்கி விடக்கூடாது, இந்த அற்பமான வாழ்க்கைக்கு நாங்கள் அடிபணிந்து ஆசைப்பட்டு விடக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் உலகமும் தேவை வாழ்வதற்கு, அதே நேரத்தில் மறுமையை அவன் மறந்து விடக்கூடாது. சஹாபிய சமூகத்தை பாருங்கள், மக்கா வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சமூகத்துக்கு கொடுத்ததெல்லாம் மறுமையை பற்றிய நம்பிக்கையை, நரகத்தை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி. இதைத்தான் அவர்களது உள்ளத்திலே ஆழமாக ஆரம்பத்திலே இஸ்லாம் விதைக்க முன் வந்தது சகோதரர்களே. எனவேதான் மறுமையிலே நின்று கொண்டு, சுவர்க்கத்திலே நரகத்திலே நின்று கொண்டு இந்த உலகத்தை அவர்கள் பார்த்தார்கள். உலகம் அற்பமாக தெரிந்தது, உலகத்திற்காக அவர்கள் ஆசைப்படவில்லை. பாருங்கள் சகோதரர்களே, உலக வரலாற்றை பார்க்கின்றோம். ஃபிரௌனுடைய மனைவியை பாருங்கள், எவ்வளவு சொகுசாக, எவ்வளவு ஆடம்பரமாக, எவ்வளவு இன்பமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம். அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஃபிரௌனுடைய சொத்து செல்வங்களை விட, ஃபிரௌனோடு நான் வாழ்கின்ற இந்த இன்பத்தை விட, சுவர்க்கத்திலே நின்று கொண்டு இந்த ஃபிரௌனுடைய சொத்து செல்வங்களை பார்த்தால், ஃபிரௌனுடைய இந்த இன்பத்தை பார்த்தால், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், ரப்பி இப்னிலி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை தா. பாருங்கள் எவ்வளவு ஆடம்பரமாக சொத்து செல்வத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஆசியா என்ற அந்த பெண்மணி ஃபிரௌனையும் இந்த சொத்து செல்வங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த சுவர்க்கத்தை நேசித்த வரலாற்றை அல்லாஹு தஆலா படிப்பினைக்காக சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை எங்களிடத்திலே வர வேண்டும், இந்த உலகம் அற்பமானது என்ற எண்ணம் வர வேண்டும். பாருங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷா தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இஷா தொழுகையில் சப்பிஹ் இஸ்மு ரப்பிக்கல் ஆலா என்ற அத்தியாயத்தையும் இக்தரபத் இஸ்ஸா என்ற அத்தியாயத்தையும் தான் ஓதுகிறார்கள். இந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக ஹராம் இப்னு மில்ஹான் என்ற நபி தொழர் வருகிறார். வந்து இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தொழுகையை நடாத்தி கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னால் தொழாமல் தனிமையாக தொழுது விட்டு சென்று விடுகிறார். இவர் தன்னுடைய தோட்டத்திற்காக பேரீச்சை மர தோப்புக்கு நீர் செலுத்துவதற்காக பாய்ச்சுவதற்காக வந்த நபித்தோழர் தொழுகை ஜமாத்தாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஜமாத்தாக தொழாமல் தனிமையிலே தொழுது விட்டு சென்று விடுகிறார்கள். தொழுது முடிந்ததற்கு பின்னால் கூடியிருந்த நபித்தோழர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார்கள், இப்படி ஹராம் இப்னு மில்ஹான் வந்து ஜமாத்தோடு தொழாமல் தனிமையாக தொழுது விட்டு சென்று விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்ன சொல்லுகிறார்கள், இன்னஹு முனாஃபிக், அவர் ஒரு நயவஞ்சகர் என்று சொல்லிவிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை போய் இந்த நபித்தோழத்திலே சொல்லிவிடுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் உங்களை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லிவிட்டார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து முஆத் இப்னு ஜபல் முனாஃபிக் என்று சொல்லிவிட்டார். முஆதை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், அஃபத்தான் அந்த யா முஆத், முஆத் நீ ஒரு குழப்பக்காரனா என்று கேட்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அவர் உலகத்தையும் தேடினார், மறுமையையும் தேடினார். அவசரமாக அவரது தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை, அல்லாஹ்வை தொழுதார்,
ஜமாத்தாக தொழுகின்ற போது தாமதமாகிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்பதற்காக இப்படி ஒரு எல்லா சந்தர்ப்பம் அல்ல, ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே இஸ்லாம் இப்படியான ஒரு சில சலுகைகளையும் வழங்கியிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ச்சியாக இப்படியாக நாங்கள் செய்கிறோம் என்றால் அது ஒரு குற்றமாக மாறிவிடும். எதிர்பாராத விதமாக திடீரென்று இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அப்படி அந்த செய்தியை செய்ததற்காக, அந்த தொழுகையை நிறைவேற்றியதற்காக அவரை பார்த்து முனாஃபிக் என்று இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்திருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் மாத்திரமல்ல, அவர் தொழுகையை நிறைவேற்றாமல் செல்லவில்லை, தொழுதிருக்கிறார். ஏதோ அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு வேலை அந்த உலகலாபத்தையும் அவர் செய்திருக்கிறார், அடைந்திருக்கிறார். எனவே உலகத்தையும் தேடியிருக்கிறார், மறுமையையும் தேடியிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையில், முஸ்லிமை பொறுத்தவரையில், உலகத்திற்காக அவன் ஆசைப்பட்டு விடக்கூடாது. குர்ஆன் சொல்வது போல உலகத்தில் ஆசை வைப்பவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள் தான். உலக இன்பத்திலே ஆசை கொள்வார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இன்பங்களை அவன் அற்பமாக நோக்குவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் உலக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டவர்களாக ஆகாமல் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக, எங்களது இருப்பிடமான அந்த சுவர்க்கத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆசையை கொண்டவர்களாக, சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு இந்த உலகத்தின் இன்பங்களை நாங்களும் பார்க்கிறோம் என்றால் இந்த உலகத்தின் இன்பங்கள் எங்களுக்கு அற்பமாக தெரியும். எனவே வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் பிறக்கும், வணக்க வழிபாடுகளிலே குறைகள் ஏற்படாது, வணக்க வழிபாடுகளிலே பின்னடைவுகள் ஏற்படாது. முறையாக அந்த வணக்க வழிபாடுகளை செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் எங்களது பள்ளிவாசல்கள் எல்லாம் எப்படி வணக்க வழிபாடுகளிலே ஜொலித்ததோ, பிரகாசித்ததோ, அதே போல ஏனைய மாதங்களிலும் நாங்கள் பிரகாசிக்க செய்ய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த ரமலானிலே பெற்ற பயிற்சிக்கும், அந்த ரமலானிலே நாங்கள் பெற்ற அடைந்த அந்த பண்பாட்டெழுச்சிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் எல்லோரும் செல்கிறார்கள், நானும் சென்றேன் என்று உயிரோட்டமற்றதாக, தூய்மை அற்றதாக அந்த வணக்க வழிபாடுகள் மாறிவிடும். அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தது போல, அவனது தூதரங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்தது போல அந்த வணக்க வழிபாடுகள் அமைந்திருந்தது என்றால் இந்த செவ்வாலிலும் இந்த பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிய வேண்டும். எப்படி ரமலானில் நிறைந்து வழிந்தனவோ, அதே போல ஏனைய மாதங்களிலும் பள்ளிவாசல்கள் வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி தந்தது போல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை விளங்கி வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் மிக்கவர்களாக நாமெல்லாம் மாறி அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் திருப்புறத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.